கேரள ஸ்டோரி படத்திற்கு தடை கோரிய சென்னையில் நடைபெற்ற போராட்டத்தில் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. ஸ்டோரி படத்திற்கு தடை கோரிய சென்னையில் நடைபெற்ற போராட்டத்தில் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் காண்டிபன். வணக்கம் காண்டிபன், விவரங்கள். கேரளா ஸ்டோரி திரைப்படத்தை தமிழகத்தில் வெளியிடக்கூடாது என்று கூறி இஸ்லாமிய அமைப்புகள் பல்வேறு இடங்களில் தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாக சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஸ் அவனியில் வந்து இந்த திரைப்படம் வந்து திரையிடுவதற்குண்டான ஏற்பாடுகள் வந்து தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கு திரையிடக்கூடாது என்று சொல்லி ராயப்பேட்டை பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட எஸ்பிஐ அமைப்பினர் தற்போது தடையை மீறி காவல்துறைக்கு அனுமதி பெறாமல் தடையை மீறி சாலையில் நின்று கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இன்னொரு விஷயம் என்னன்னாக்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஒரு கட்டத்தில் காவல்துறை அமைக்கப்பட்டிருந்த தடுப்பு வேலிகளை உடைத்து எறிந்து அதை தாண்டி முற்றுகையிடுவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொண்டனர். இதனால் போலீஸ்காரர்களுக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையே போராட்டமானது இந்த போராட்டத்தின் போது தள்ளுமுள்ளானது நடைபெற்றது. தொடர்ந்து காவல்துறையினர் இங்கு குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறை அனுமதியின்றி நடத்தக்கூடிய இந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்காக தயார் நிலையில் காவல்துறையுடைய பேருந்துகள் அதாவது கைது செய்து அழைத்து செல்வதற்குண்டான பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இந்த ஒயிட் சாலை முழுவதும் வந்து காவல்துறையுடைய எண்ணிக்கை வந்து அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த போராட்டக்காரர்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிற காரணத்தினால் போக்குவரத்து ஸ்தம்பித்திருக்கிறது. இன்னொரு புறம் இந்த கேரளா ஸ்டோரி திரைப்படத்தை தமிழகம் முழுவதும் எங்கும் திரையிடக்கூடாது, எப்படி அரசு திரையிட்டது என்ற ஒரு கண்டன கோர கோஷங்களையும் எழுப்பி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அனுமதி கொடுக்கப்படாத இந்த போராட்டத்தை தடுத்து நிறுத்திய காவல்துறையினரும் தள்ளுமுள்ளும் வாக்குவாதமும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுபா,